இப்போ நம்ம வாகனம் வந்து ஃபயர் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்கள். இப்போ நான் என் காரை செக் பண்ணும் போது இந்த மாதிரி துண்டுகளாக இருக்குது, அதாவது காஞ்சி போன தோள்கள். இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இன்ஜினோட வயரிங் கிட்டு மேலே தான் அது கடந்ததே இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு லாங் டிரைவ் போகிறோம், போகும்போது என்ன ஆகும், அந்த வயரிங் கிட்டு மேலே இருக்கிறது ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகும்போது என்ன செய்யுதுன்னா ஃபயர் ஆகிரும். அப்போ ஃபயர் ஆகும்போது அப்படியே வரிசையாக பிடிச்சி அதுதான் காரணமே எரியறதுக்கோ, வண்டி தீ பிடிச்சி எரியறதுக்கோ, பைக்கு தீ பிடிச்சி எரியறதுக்கோ இதுதான் காரணம். இந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இன்ஜின் பேனட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த இதெல்லாம் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதில் எதுவும் இருக்கா என்ன ஏதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அது மேலே அதாவது கம்பெனியிலேருந்து என்ன கொடுத்துருப்பாங்களோ அதை தவிர எக்ஸ்ட்ரா தோள்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் எடுத்துருங்க. இன்ஜினை சுற்றி நீங்கள் இப்படி கண்ணில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு நல்லா கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியூரோ லாங் டிரைவ் போகிறீங்களோ வண்டியை எடுத்துகிட்டு போங்க. அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிற வண்டியை டெய்லி மெயின்டைன் பண்ணுவோம். இந்த வீடியோவோ உங்களோட நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.